வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டாபிக் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். இது யாருக்கான டாப்பிக்னு வந்து பார்த்தா ஆண்களுக்கான டாபிக் தான். அந்த டாபிக் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும், நம்ம ஆண்கள் பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து பேச போகிறோம். இதெல்லாம் வந்து நிறைய பேர் வந்து சின்ன வயசுலேருந்து செய்கிறது, அவங்க வந்து பெருசான வந்து இதனால் என்ன ப்ராப்ளம் வருது வந்து அதுவே வந்து தெரியாது. அது என்னன்றதை பற்றி நம்ம வந்து கிளியராக வந்து இந்த வீடியோவில் வந்து பேசுவோம். இனி நம்ம பேச பார்த்தோன்னா ஆண்கள் செய்யக்கூடாத விஷயம் என்னன்றதை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் சொல்ல போகிறதுனா இந்த ஸ்மோக்கிங் ஹேபிட் பற்றி தான் வந்து நம்ம பேச போகிறோம். இப்போ பரவலாக வந்து நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் தான் நிறைய இடத்துல வந்து பரவலாக வந்து இருக்குது. இது வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியாது. இது வந்து எந்த இடத்துல வந்து பாதிப்பு வரும்னு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் வந்து எதுவுமே வந்து தெரியாது. நீங்கள் வந்து பிடிச்சிட்டே இருப்பீங்க. உங்களுக்கு மேரேஜ் ஆன பிறகு ஃபெர்டிலிட்டி பிரச்சனை, அதாவது இன்ஃபர்டிலிட்டி பிரச்சனை, குழந்தை பிரச்சனை வரும் பாருங்கள், அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா இது வந்து எப்படின்னா இப்போ நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் வந்து உங்களுக்கு வந்து டேரெக்டாக ஏதோ ஒரு மூலமாக தான் வந்து அஃபெக்ட் ஆகும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ஸ்மோக்கிங் பண்ணிங்கன்னு வந்து பார்த்தா டேரெக்டாக வந்து எங்கே அஃபெக்ட் ஆகும்னா டேரெக்டாக வந்து இந்த ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து எல்லாமே வந்து அந்த இடத்துல தான் வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். அதனாலே வந்து இன்ஃபர்டிலிட்டி வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இது வந்து நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. என்னை பொறுத்த வரைக்கும் வந்து கேட்டிங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ செக்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா ரத்த ஓட்டம் எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு தான் வந்து உங்களுக்கு வந்து உருவில் வந்து கரெக்டாக வந்து உங்களை வந்து ஈடுபட முடியும். இப்போ ஈடுபடுறதுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து எரெக்ஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். பிளட் ஃப்ளோ வந்து கரெக்டாக இருந்தால் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இது அந்த எரெக்ஷனே வந்து இருக்கும். இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் ஸ்மோக்கிங் அப் ரெகுலராக இருக்கும்போது ஃபஸ்ட்டு வந்து என்ன ஆகணும் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் ஃப்ளோவே வந்து கம்மி ஆகிடும். அதுக்கப்புறம் வந்து உங்களால் வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பராக வந்து எரெக்ஷனே வந்து இருக்காது. எரெக்ஷன் இருந்தால் தான் வந்து பார்த்தா உங்களால் வந்து ப்ராப்பராக வந்து உடலில் வந்து ஈடுபடவே வந்து முடியும். இது வந்து எப்படின்னா இப்போ நிறைய பேர் வந்து என்னென்னா செயின் ஸ்மோக்கராக இருக்கிறவங்க அவங்களுக்கு தான் வந்து பெரிய அளவில் வந்து இது வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். இப்போ செயின் ஸ்மோக்கர்னு சொல்கிறது எப்படின்னு வந்து பார்த்தா ஒரு நாளைக்கே வந்து ஒரு 10 சிகரெட் 15 சிகரெட் அது மாதிரி பிடிக்கிறாங்க பாருங்கள். அவங்களுக்கு தான் வந்து பார்த்தா ரொம்ப வந்து அதிகமாக வந்து பிரச்சனை வந்து ஏற்படுத்தும். இப்போ மிச்சப்படி வந்து நார்மலாக வந்து பிடிக்கும் என்னை பொறுத்தக்கும் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா அவாய்ட் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்ப பெஸ்ட்டு. இப்போ நிறைய பேருக்கு மேஜராக இருக்கிற பெரும் கம்ப்ளைண்ட்டே வந்து பார்த்தா குழந்தைமை பிரச்சனை தான் வந்து இருக்குது. இது வந்து இது மாதிரி வந்து நம்ம சின்ன சின்ன விஷயம் பண்ணுறது தான் இதுதான் வந்து பின்னாடி வந்து பெருசாக வந்து உங்களுக்கு வந்து வரதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்து இந்த ஹேபிட்டை வந்து அவாய்ட் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. இப்போ ஆல்ரெடி வந்து நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து பிடிச்சிட்ருப்பீங்க, அது முடிஞ்ச அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மி பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கும் போது வந்து தெரியாது, அது வந்து நிறுத்தும் போது வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக 8 செகண்டில் வந்து உங்களால் வந்து உடனே வந்து கம்ப்ளீட்டாக வந்து நிறுத்த முடியாது. ஆனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து எந்த அளவுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. இது முடிஞ்ச அளவுக்கு வந்து நீங்கள் கம்மி பண்ணிட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா இதனால் வரக்கூடிய பிரச்சனை வந்து உங்களுக்கு வந்து கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ குழந்தை போகிறதுனா மெயினாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் எந்த அளவுக்கு இருக்கோ அதுதான் வந்து பார்த்தா ரொம்ப முக்கியம். இப்போ வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து நல்லா வந்து குட் ஸ்பெர்மாக இருந்தால் தான் வந்து பார்த்தா அவங்களால தான் வந்து இதுவே வந்து இதுவாக முடியும். அது மாதிரி வந்து இப்போ இது மாதிரி இருக்கிற கேசஸில் வந்து என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ஸ்பெர்ம் ப்ரொடக்ஷன் வந்து கரெக்டாக நடக்காது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியான ஸ்பெர்மே வந்து ப்ரொடக்ஷன் ஆகாது. இப்போ நீங்கள் வந்து ஒரு ஹெல்த்தியான ஸ்பெர்ம் வேணும்னு பார்த்தா ஹெட் டெயில் அது எல்லாமே வந்து ஹெட் டெயில் பாடின்னு சொல்லுவாங்க. அது மூணுமே வந்து கரெக்டாக வந்து இருக்கணும். அது இருந்தால் தான் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ப்ரெக்னன்சியாக வந்து கரெக்டாக வந்து நடக்கும். இப்போ இது மாதிரி வந்து நீங்கள் ரெகுலராக ஸ்மோக் பண்ணால் அவங்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து ப்ராப்பரான இதுவே வந்து இருக்காது. ஒரு இதில் வந்து ஹெட் இருக்கும், பாடி இருக்கும், டெயில் இருக்காது. இது இதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து அது மூணுமே கரெக்டாக இருந்தால் தான் வந்து பார்த்தா ஹெல்த்தியானதாக இருந்தால் தான் வந்து உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த விஷயம் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து நடக்கும். இது முடிஞ்ச அளவுக்கு என்னோட சஜஷன் என்னென்னு அது கேட்குறது நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது வந்து பார்த்தா ரொம்ப பெஸ்ட்டு. இது ஸ்டார்டிங்கிலே வந்து நீங்கள் நித்திக்கிறது வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. இது நீங்கள் ப்ராப்பர் ரெகுலராக வந்து நீங்கள் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எப்போ இது பிரச்சனையாக தெரியும்னா உங்களுக்கு வந்து எப்போ வந்து குழந்தை பிரச்சனை வருது அப்போ தான் வந்து உங்களுக்கு வந்து இதனால் பிரச்சனை இருக்குமா அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து ஐடென்டிஃபை பண்ணுவீங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த ஹேபிட்டை வந்து நீங்கள் வந்து நிறுத்துறது வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. கம்ப்ளீட்டாக நிறுத்த முடியலனா கூட கொஞ்சம் கொஞ்சமாக வந்து குறைச்சிக்கிறது வந்து பார்த்தா ரொம்ப நல்லது. நம்ம சேனல் வந்து என்ன நோக்கத்துக்கோசம் ஆரம்பிச்சோம்னா செக்ஸை பொறுத்தவரைக்கும் அவேர்னஸ் இல்லை, அந்த அவேர்னஸ் கொடுக்கணும் கோசம் தான் வந்து நம்ம சேனலே வந்து ஆரம்பித்தோம். நம்ம சேனல் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து வீடியோ வந்து பார்க்குறேன், அந்த சப்ஸ்கிரைப் கவுண்ட் தான் வந்து கம்மியாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. நம்ம செக்ஸை பற்றி நிறைய இன்டென்ஸாக நிறைய டாபிக் வந்து நம்ம பேச வேண்டியது இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து உங்கள் சப்போர்ட் கொடுங்க. அதே மாதிரி செக்ஸ் ரேட் பார்த்தா டவுட்டுக்கு பதில் உங்கள் ஜஸ்ட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கேற ஸ்பெசிஃபிக் வீடியோ வந்து நம்ம சேனலில் வந்து போடுவோம். ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரெகுலராக வந்து செக்ஸ் அந்த பாட்டு வீடியோ வந்துகிட்டே இருக்கும். தேங்க்யூ.